Hello guys, welcome to b4u. Hello guys, in this video வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு business பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்து நிறைய விதமான high level investment business பத்தின videos தான் வந்து நம்ம upload பண்ணியிருக்கோம். அதாவது above வந்து ஒரு 1 lakh, ஒரு 5 lakh, அதுக்கப்புறம் ஒரு 10 lakh, ஒரு 25 lakh அந்த மாதிரி invest பண்ணக்கூடிய videos வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து நிறைய நம்ம இதுவரைக்கும் வந்து upload பண்ணியிருக்கோம். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு low classல இருக்கக்கூடவங்க ஒரு நல்ல ஒரு business பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மட்டும் நம்ம வந்து So, வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய பேர் கீழ வந்து அடிமையா அந்த லெவலுக்கு கூட வேலை பார்த்து சம்பாதிச்சு இன்னைக்கு கூட அவங்க வந்து ஒரு நேரம் சாப்பாடு கூட காசு இல்லாத அளவு கூட நிறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து வச்சு ஒரு சின்ன லெவல்ல ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றக்கூடிய ஒரு பிசினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப கஷ்டப்படுற பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ வந்து நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. நம்மளும் கூட இந்த பிசினஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் கூட பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்மால் லெவலில் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நம்ம எந்த லெவல்லனாலும் இந்த பிஸ்னஸில் வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு நல்ல லெவல் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். எல்லா பிஸ்னஸும் மாதிரியும் தான் இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹை லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டும் அதிகமாகும். ரொம்ப லோ லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நம்ம ஏரியாவில் மட்டும் சேல்ஸ் பண்ணலாம். என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நன்னாரி சர்பத் சிரப் மேக்கிங் பிஸ்னஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்ஸில் வந்து இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நன்னாரி சிரப் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவான பிஸ்னஸ் ரிலேட்டட் ஃபார்முலா வந்து இல்லை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நன்னாரி சிரப் வந்து மேக் பண்ணுற வீடியோஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரிஜினலாக உள்ள நன்னாரி வேர் வந்து வாங்கி அது மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரப் வந்து மேக் பண்ணுவாங்க. பட் ஆனால் பிஸ்னஸ் லெவலில் பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரி ஒரிஜினல் நன்னாரிலாம் வாங்கி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். எந்த ஒரு பிஸ்னஸ் நன்னாரி சிரப் வந்து மேக் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நன்னாரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குண்டான மாற்று ஏற்பாடு என்னது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலையும் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி சேல் பண்ணுறது, இது வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்ற நான் செஞ்ச என்னுடைய ஓன் வீடியோஸையும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல லெவல் ஒரு பிஸ்னஸ் தான். ரொம்ப லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகமாக உள்ள ஒரு ப்ராடக்ட். அதாவது நீங்கள் நன்னாரின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். அதாவது நன்னாரி வேறுன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்னாரிலேருந்து கிடைக்கி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்னாரி சிரப் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இப்போ உள்ள ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது தமிழ்நாட்டில் அதிக லெவல் இல்லைனாலும் கூட நீங்கள் கேரளா சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த நன்னாரி வந்து இல்லாத இடமே வந்து இருக்காது. அவங்க யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லையுமே எல்லா விதமான கூல்ட்ரிங்க்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நன்னாரி சிரப் வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை நான் பண்ண சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ உள்ள ஸ்டேஜ் படி, அதாவது நீங்கள் வந்து நம்மளுடைய கிளைமேட்டை பொறுத்து தான் இதுக்கு வந்து சேல்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இப்போ மே மாதம் அந்த மாதிரி டைம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைம் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங். அதாவது நமக்கு இதில் வந்து மிச்ச மாதம்லாம் சேல்ஸே இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸ் இருக்கும். பட் ஆனால் மே மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் அதுதான். ஸோ மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்காத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னளவுக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே சர்பத் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சர்பத் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ஒரு அதிகமான ரேட் உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ டேஸ்டியான கூல்ட்ரிங்க்ஸ் வந்தாலும் சரி, இந்த ஒரு சர்பத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையமாக அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஹவு டு மேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த சர்பத்துக்கு வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக வந்து கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடமிஷன் வந்து நான் முன்னாடி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். இது வந்து டீட்டெயில் வேணால் கீழே சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணுறேன். இந்த எடமிஷனில் வந்து வெயிட் பார்க்குறதுக்கான ஒரு இது வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை டேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நன்னாரிக்கு வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீனி, அதாவது சுகர் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ சுகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் வந்து நம்ம வந்து சுகர் எடுத்துருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெவலில் தான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து பிக் லெவலுக்கு உங்களோட ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ வந்து ஜீனி வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ 1/2 கிலோ ஜீனி வந்து அதில் வந்து ஷோ ஆகுது. இவ்வளோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நமக்கு தேவையான அளவு தான். அது வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்து அக்யூரேட்டாக தேவைங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ், அது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 grams வந்து நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முக்கியமான இன்க்ரீடியன், அதாவது நன்னாரி எசன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஷாப்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் பக்கத்தில் எந்த கெமிக்கல் ஷாப் இருந்தாலும் அங்கே போயிட்டு எனக்கு நன்னாரி சிறப் எசன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். நான் வந்து 50 ml தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் 6 liter பாட்டிலாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி பாட்டிலில் கிடைக்கும். 6 liter பாட்டிலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 225 ரூபா நான் விசாரித்த கடையில் வந்து சொன்னாங்க. ஸோ உங்களோட பக்கத்தில் உள்ள கெமிக்கல் ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நன்னாரி சிறப் எசன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம நன்னாரி வேறு காய்ச்சி அதில் உள்ள தண்ணி எடுத்து தான் நன்னாரி செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த எசன்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும், ரெண்டாவது அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் அதில் உள்ள ஸ்மெல் எல்லாமே நமக்கு வந்து அப்படியே தான் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பவுடர், நம்ம வந்து எல்லோ கலர் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்கள் ஏரியாவில் ரெட் கலர் பவுடர் யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ரெட் கலர் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் பெரிய லெவலில் பண்ணும்போது பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 liter 20 liter நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற பாத்திரம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஸ் ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா 1/2 liter. அதாவது நீங்கள் வந்து 1/2 kilo ஜீனி எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 liter வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட அதிகமாக ஒரு 100 ml வேணால் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கன்சிஸ்டன்சி வந்து எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து கட்டியாக ரொம்ப கட்டியாக வந்து நம்ம நன்னாரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்றவ்வளோ வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்றவளோ ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்றவ்வளோ வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 700 ml வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீனி வந்து நான் 1/2 kilo போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கும். அதாவது சிம்லே வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமான ஹீட் வந்து வைக்கக்கூடாது. வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து லைட்டாக மெல்ல வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சுகர் ஃபுல்லாக கரைஞ்சி நமக்கு வந்து ஃபைனலி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்டான ஒரு ஃபேஸில் வந்து ஒரு அதாவது ஒரு தேன் மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து நன்னாரிக்கு உண்டான கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு அதில் தான் கிடைக்கும். அந்த தேன் மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்து வரணும். நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருங்க, அது வந்து சீக்கிரம் வந்து கரைஞ்சிரும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து நல்ல மேக்ஸிமம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மேக் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ரொம்பலாம் அதுக்கு வந்து டைம் ஆகாது. நம்ம வந்து 5 to 10 minutes வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னாரி வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து ஆற விடணும். ஸோ ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து பேக்கிங் பண்ணுறதுக்குண்டான கன்சிஸ்டன்சி வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணிவிட்டு நம்மளோட லேபிள் ஒட்டி நம்ம டேரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ண வேண்டியதான், வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஸோ சிட்ரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ், அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து ஒரு 3 months வரைக்கும் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய நன்னாரி வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி பண்ணுறோம். இதே நீங்கள் வீட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் தேவையில்லை. நம்ம டேரெக்டாக வந்து நன்னாரி சிறப்பு வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து 2.5 gram வந்து ஆட் பண்ண வேண்டாம். இதே இந்த 1 liter நன்னாரி வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 2.5 gram வந்து சிட்ரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 500 ml ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்றப்பல குறைச்சிக்கோங்க, 1.25 gram வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நன்னாரி வந்து கெட்டு போகாமல் இருக்கும், அதாவது புளிச்சிடும் சில நாளில். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். ஸோ நீங்கள் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணாலுமே உங்களோட நன்னாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month இல்லைனா ஒரு 2 months வச்சு நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து கெட்டு போகுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு மேலே ஒரு செல்ஃபில் தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கைக்கு போனதுக்கப்புறம் அது கெட்டு போச்சுன்னா நம்மளோட பிராண்டு வந்து கெட்டு போயிடும், நம்மளோட நேம் வந்து கெட்டு போயிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து மேக் பண்ணி ஒரு 1 month வந்து அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கெட்டு போயிருச்சு அப்படின்னா நம்ம பேர் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நன்னாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு, நம்ம சுகர் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கட்டியான ஒரு தன்மை வந்து வந்துருச்சு.
இப்போ வந்து நம்மளுடைய சிட்ரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. ஸோ தண்ணியில் வந்து நல்லா கரைச்சிட்டு அதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய நன்னாரியில் வந்து அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து நம்மளுடைய நன்னாரி வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதை ஹீட் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணலாம். ஹீட்டெல்லாம் ஆறுனதுக்கப்புறமே நீங்கள் வந்து நன்னாரி எசன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சிட்ரிக் ஆசிட், அதுக்கப்புறம் கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எல்லாம் ஆறுனது கூட அப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். இதில் அடுப்பில் வச்சுட்டு ஆட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் வந்து பாகு மட்டும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டு, அதாவது சுகரை மட்டும் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட போதுமானதாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நன்னாரி எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 ml வரைக்கும் நம்ம ஆட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே நமக்கு வந்து தேவையில்லை. 10 ml வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான வாசம் அந்த டேஸ்ட் எல்லாமே நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 10 ml மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த நன்னாரி ஃப்ளேவர் வந்து நம்மளுடைய இதில் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஒரு சில ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களோட ஏரியாவில் வந்து ரெட் கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் ஏரியாவில் வந்து எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நன்னாரி வந்து ரெடி ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி விட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து இறக்கிக்கலாம். அது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து லேபிள் ஒட்டி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 700 ml வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நான் 1 liter சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 1 liter சேல் பண்ணலாம். 700 ml அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சைஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னாரி வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு உண்டான ஃபார்முலா வந்து உங்களுக்கு அங்கே புரியலை அப்படின்னா நான் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா 500 gram ஆட் பண்ணுறோன்னா வாட்டர் வந்து 500 ml ஆட் பண்ண போகிறோம். நன்னாரி எசன்ஸ் வந்து 10 ml ஆட் பண்ண போகிறோம். கலர் வந்து ஒரு சின்ன பிஞ்ச் அளவு தான், ரொம்ப அதிகமான தேவையில்லை. உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிட்ரிக் ஆசிட் வந்து 1.2 gram. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாக வந்து ஒரு 100 kg மூடை வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். 100 kg மூடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 3300 to 3500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். நீங்கள் 100 kg மூடையே எடுக்கும்போது தான் நமக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கும். இல்லை நான் லூஸில் வாங்குகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து 3000 ரூபாயே இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஏரியாவில் வந்து நீங்கள் விசாரித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நன்னாரி எசன்ஸ் வந்து நமக்கு ஒரு 6 liter பாட்டில் வந்து நமக்கு 225 ரூபா வருது. நான் விசாரித்த கடையில், நான் வந்து தூத்துக்குடியில் உள்ள ஒரு எசன்ஸ் கடையில் தான் விசாரித்தேன். இது எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் உள்ள கெமிக்கல் ஷாப்ஸில் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி எசன்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா. அவங்ககிட்டே கூட இருக்கும். சப்போஸ் அவங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்குவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிட்டி ஏரியாஸில் தான் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் உள்ள சிட்டிஸில் போய்ட்டு கொஞ்சம் விசாரித்து பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பெட் பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பெட் பாட்டிலுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களோட ஏரியாவில் வந்து யாராவது பெட் பாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பக்கத்துலேயே பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். ரொம்ப லாங்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, கொரியர் சார்ஜ் அந்த மாதிரி நிறையா வரும். உங்கள் பக்கத்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிட்டிஸ்லேயும் ஒரு பெட் பாட்டில் மேனுஃபேக்சர் வந்து இருப்பாங்க. உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு பெட் பாட்டில் மேனுஃபேக்சரிங் நியர் பை மீ அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து யார் வந்து பெட் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு தூத்துக்குடியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெட் பாட்டில் மேனுஃபேக்சர்ஸ் தூத்துக்குடி அப்படின்னு அடிச்சிங்கன்னா தூத்துக்குடியில் யார் யாரெல்லாம் பெட் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாமே வந்துடும். அதில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பெட் பாட்டில் வந்து வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் நன்னாரி பெட் பாட்டில் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும். நீங்கள் இப்போ இமேஜில் பார்க்குற மாதிரி தான் இந்த மாதிரி ஷேப்பில் உள்ள பெட் பாட்டில்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ஸ்டிக்கர் அதில் வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேடு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7-up வைப்பாங்க. பெரிய பிளாஸ்டிக் கிரேட் இருக்கும், அதில் வந்து 24 bottles வச்சு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து வைக்கணும். இப்போ வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரீயூசபிள் கண்ணாடி பாட்டிலில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணாடி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி வந்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் கண்ணாடி பாட்டில் வந்து கொண்டு வந்து நம்ம வந்து மாற்றிக்கிடுவாங்க, அதாவது நம்மளோட கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரேட் வாங்க வேண்டியது இருக்கும். பிளாஸ்டிக்கில் உள்ள கிரேட்ஸ் அது வாங்கி நீங்கள் வந்து பேக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கு வந்து நமக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு செலவாகும். இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணிங்கனாலும் நமக்கு வந்து அதே செலவு தான் ஆக போகுது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13000 ரூபாயிலேருந்து 15000 ரூபா வரைக்கும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இருந்தால் போதும்.
இதுக்கும் குறைச்சி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட சுகரோட எண்ணிக்கை, அதாவது பெட் பாட்டிலோட ரேட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து குறைச்சி வாங்குறீங்க, பெட் பாட்டில் வந்து கம்மியாக வாங்குறீங்க, கிரேடு வந்து வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ரேட் வந்து கம்மியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்க்கல, நமக்கு வந்து 700 ml வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 45 ரூபா வரைக்கும் செலவாகலாம், கொஞ்சம் அதிகமாக கூட ஆகலாம் சுகரோட ரேட்டை பொறுத்து. இதுக்கப்புறம் பெட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கிடைக்கும், 2000 ரூபா தான் மேக்ஸிமம் இருக்கும், 2000 ரூபா கேப்போடு சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்டிக்கர் செலவு, அதுக்கப்புறம் சீலிங் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 3 ரூபா வரைக்கும் செலவாச்சுனாலும் கூட மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 48 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் 1 லிட்டர், அதாவது 700 ml மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு செலவாகும். லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஒரு பாட்டிலுக்கு வந்து நமக்கு 22 ரூபா கிடைக்கும். இதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில், இதே நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு நமக்கு வந்து 50 ரூபா கிடைக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக அதிகமாகவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, பிக் பாஸ்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், அது மாதிரி காய்கறிலாம் சேல் பண்ணக்கூடிய அந்த விதமான சைட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஸோ ஆஃப்லைனாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய கடைகளுக்கு வந்து ஆர்டர் வந்து கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 டே டார்கெட் வந்து ஒரு 100 பாட்டில் பண்ணுறீங்க, லோக்கல் ஏரியாஸில் மட்டும் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு 2000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கலாம். இதே நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 15000 ரூபாயிலேருந்து 10000 ரூபா அந்த மாதிரி கூட நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் லோக்கல் ஏரியாஸில் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா 50000 ரூபாயிலேருந்து 60000 ரூபா வரைக்கும் இதில் ப்ராஃபிட் எடுக்கலாம். இல்லை நான் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னா டிவிலலாம் ஆட் கொடுத்து இந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மந்த்லி ஒரு 4.5 லேருந்து ஒரு 5 லேக் வரைக்கும் நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஸோ இதை வந்து ஆன்லைனே நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக எடுத்து நம்ம வந்து ஒரு 6 லட்சரூபா வரைக்கும் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் உள்ள ப்ராஃபிட். பட் ஆனால் இது ஒரு சீசன் பிஸ்னஸ், அதுவும் உண்மை தான். நீங்கள் வந்து மே மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்கும், மிச்ச மந்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மொத்த விஷயங்களையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உள்ள எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லா சப்போர்ட்டும் நான் வந்து பண்ணித்தரேன். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.